வெல்கம் டு சரோ கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம், மலாய் பிரெட் ஸ்வீட். இந்த ஸ்வீட் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது, திரும்ப திரும்ப சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட் செய்யும்போது நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன், ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் இதே மாதிரி டேஸ்டியான ஸ்வீட் கிடைக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ்க்கும் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்கும் வேல்யூ இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மலாய் பிரெட் ஸ்வீட் செய்ய தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்க்கலாம். 10 ஸ்லைஸ் பிரெட்டு, ஒரு 1/2 லிட்டர் திக்கான பால் எடுத்து வச்சுருக்கேன், ஃபுல் ஃபேட் மில்க்கு, இது பசும்பால், தேவையான அளவு நெய், ஒரு 50 ml கண்டென்ஸ்டு மில்க், தேவையான அளவு எண்ணெய், 2 டேபிள்ஸ்பூன் நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். என்ன நட்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் பாதாமும் கேஷ்யூ நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், பிஸ்தா இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். சாஃப்ரான், 1 பிஞ்ச் ஏலக்காய் தூள், 1 பிஞ்ச் உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் சுகர். இவ்வளோதான் நமக்கு செய்ய தேவையான பொருட்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதல்ல பாலை காய்ச்சிக்கணும். வாணல் வச்சுருக்கேன், இதில் நம்ம பாலை விட்டுக்கலாம். பால் காஞ்சிடுச்சு, கொதிச்சு மேலே வருது பாருங்கள். இதை நீங்கள் அப்படியே கிளறி கிளறி விட்டுட்டு உள்ளே எடுத்து விடணும் ஆடையெல்லாம். அடுப்பை இப்போ ஸ்லோ பண்ணிக்கோங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. அடி பிடிக்கக்கூடாது, சைடில் வர்ற ஆடையெல்லாம் இப்படி எடுத்து எடுத்து விடுங்க. நாம் இப்போ இந்த பிரெட்டெல்லாம் எடுத்து ஓரங்கள்லாம் கட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் அந்த பிரெட்டை என்ன செஞ்சேன்னு சொல்கிறேன். பிரெட்டை எடுத்து ஒரு 2-3 ஹவர்ஸ் நான் வெளியில் எடுத்து வச்சுருக்கேன், அப்போ தான் இதோட மாய்ச்சர் கண்டென்ட் வந்து போகும். எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது நமக்கு எண்ணெய் குடிக்காமல் இருக்கும், அதனால நம்ம இந்த மாதிரி எடுத்து வெளியே வச்சு கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்காக ரொம்ப காயக்கூடாது, லைட்டாக இன்னும் கொஞ்சம் மாய்ச்சர் இருக்குது, இருந்தாலும் ரொம்ப ட்ரை ஆகவும் கூடாது, ரொம்ப மாய்ச்சராக இருக்கவும் கூடாது, அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். எல்லா பிரெட்டையும் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். சைட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன சைஸில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதே மாதிரி எல்லா பிரெட்டையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாருங்க, நான் இப்போ எல்லா பிரெட்டையும் கட் பண்ணி வச்சுட்டேன். இதே மாதிரி இதோட சைட்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் பிரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கிட்டிங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் ஆயிரும். இது வந்து நமக்கு கெட்டும் போகாது, ஏன்னா நான் வெளியில் எடுத்து காய வச்சு பண்ணதுனால இது கெட்டு போகாது. ரொம்ப நாள் ஆனாலும் வெளியிலே வச்சுக்கலாம், நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு சிக்கன் ஃப்ரை இந்த மாதிரி, ஏதாவது வெஜிடபிள் ஃப்ரை இந்த மாதிரி, கட்லெட் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து யூஸ் ஆகும். பால் பாருங்கள், நான் மீடியம் ஹீட்லேயே வச்சுருக்கேன், இந்த மாதிரி பொங்கி பொங்கி வருது பாருங்கள். இந்த ஆடையெல்லாம் எடுத்து எடுத்து விடணும்.
அடி பிடிக்காம இருக்கணும். ஸ்வீட் நீங்க இந்த ஒயிட் பிரெட்ல தான் செய்யணும், மில்க் பிரெட்ல, பிரவுன் பிரெட்ல செய்யக்கூடாது, செஞ்சா நல்லா இருக்காது டேஸ்ட். பால் இன்னும் கட்டி ஆகணுங்க. பாருங்க நம்ம பால் கொஞ்சம் கட்டி ஆயிருக்கு. இவ்வளவு தூரம் நம்ம ஊத்தி இருந்தோம், இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கட்டி ஆயிருக்கு, இன்னும் கட்டி ஆகணும். பாருங்க நான் ஆடையெல்லாம் எடுத்து எடுத்து விட்டு எப்படி எப்படி இருக்கு பாருங்க. இந்த டைம்ல கொஞ்சம் நம்ம சாஃப்ரான் போட்டுக்கலாம் கலருக்காக. நம்ம எந்த ஆர்டிபிஷியல் கலரும் சேர்க்கறது இல்ல. இந்த சாஃப்ரான் சேர்க்கறதுனால கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். இம்பார்ட்டன்ட், அடி பிடிச்சிடவே கூடாது பால், கலர் சேஞ்ச் ஆயிடக்கூடாது. இப்போ நம்ம இந்த அடுப்புல இருந்து வேற அடுப்புல மாத்திக்கலாம். இப்போ நம்ம நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் காஞ்சிருச்சு, இப்போ நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ப்ரௌன் ஆகிற வரைக்கும் மட்டும் வறுத்தா போதும். இடையில இடையில நீங்க பாலையும் பார்த்துக்கணும். இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு, இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். கருந்திராட்சை போட்டுக்கலாம். இது நீங்க பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்க எனக்கு இது பிடிக்கும், அதனால நான் இதை சேர்த்துக்கிறேன். இப்ப எடுத்துடலாம். இந்த பாலை இதுல ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பால் நல்லா கட்டி ஆயிடுச்சுங்க. இப்ப நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம கண்டென்ஸ்டு மில்க் வேற சேர்க்க போறோம், அதனால நமக்கு சுகர் இவ்வளவு போதும். உங்களுக்கு சுகர் பத்தாதுன்னு தோணுச்சுன்னா நீங்க ஜாஸ்தி வேணா சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்சு உப்பு எடுத்து வச்சிருக்கேன், சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கறதுனால உங்களுக்கு ஸ்வீட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறோம். எந்த ஸ்வீட் பண்ணாலும் நீங்க ஒரு ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்து பாருங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஸ்வீட்டு நல்லா டேஸ்டியா இருக்கும். ஸ்வீட் கொஞ்சம் கூடுதலா எடுத்து கொடுத்த மாதிரி இருக்கும். நீங்க எல்லா ஸ்வீட்டுக்குமே ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்து பாருங்க, நல்லா இருக்கும் அந்த ஸ்வீட்டு. நம்ம பால் கட்டி ஆயிடுச்சு பாருங்க நல்லா. இப்ப நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு தான் சேர்க்கணும், ரொம்ப சேர்க்க கூடாது. ஒரு 3/4 கப் நான் வந்து கண்டென்ஸ்டு மில்க் வச்சிருக்கேன், இது அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கறதுனால நமக்கு ஸ்வீட் நல்லா சூப்பரா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த ஸ்வீட்டுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்தாதான் நல்லா இருக்கும். இந்த ஓரத்துல படுகிற ஆடையெல்லாம் எடுத்து எடுத்து விடுங்க, அதுதான் மலாய். இந்த மலாய் எடுத்து எடுத்து விடுங்க, அதுதான் நல்லா இருக்கும் டேஸ்ட் இந்த ஸ்வீட்டுக்கு. பாருங்க எவ்வளவு திக்கா இருக்குன்னு நமக்கு பால். இப்போ பால் நல்லா திக்காயிடுச்சு. ரொம்ப நேரம் கண்டென்ஸ் மில்க் போட்டதுக்கு அப்புறம் வைக்க கூடாது, டேஸ்ட் மாறிடும். இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த பால் நல்லா ஆற விடணும், அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பிரெட்டை பொறிச்சு இதுல போட முடியும். சூட்டோட பாலில் நம்ம போடக்கூடாது. சூடாக இருக்கும்போது நம்ம பிரெட்டு போடக்கூடாது, தெரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால நம்ம பால் நல்லா ஆற விடணும். இந்த பால் நல்லா ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து பிரெட்டை பொறிச்சு எடுத்துடலாம்.
பிரெட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் வாணல் எடுத்து வச்சிட்டேன். தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த ஆயிலோட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன். பிரெட்டு பொரிக்கும் போது நல்லா மணமாக இருக்கும். ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும். ஃப்ளேம் நீங்கள் மீடியம் ஹீட்லேயே வைக்கணும், இல்லைன்னா சிம்மில் கூட வச்சுக்கோங்க, கருகிடும். இல்லைன்னா ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பிரெட்டை போட்டுக்கலாம். பிரெட்டு கருகக்கூடாது, ஆனால் ப்ரௌன் ஆகணும். இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனா போதும். இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பிரெட்டையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். பால் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இந்த பிரெட்டெல்லாம் இதில் பாக்ஸில் போட்டுக்கலாம், அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பிரெட்டெல்லாம் இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த ஆறின பால் எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்ப இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பார்க்கறதுக்கே பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு, டெம்ப்டிங்கா இருக்கு பார்க்கறதுக்கே. அவ்வளோதாங்க, நம்ம ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 5 hours நம்ம இதை அப்படியே மூடி வச்சிடலாம். 5 hours கழிச்சு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது நல்ல இந்த பிரெட்ல இந்த பாலில் நல்ல சோக் ஆகி நல்ல சாஃப்ட் ஆயிடும். சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நம்மளோட மலாய் பிரெட் ஸ்வீட் சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. 5 hours கழிச்சு நம்ம இப்போ பார்க்குறோம். நல்லா அந்த திக்கான பாலில் பிரெட் நல்லா ஊறி சோக் ஆகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க, இனிமேல் இதே தான் திரும்ப திரும்ப கேட்பாங்க, விடவே மாட்டாங்க இந்த ஸ்வீட்டை. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரெட் ஸ்வீட் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட் எம்மியாக இருக்கும். வெளியில் வச்சு சர்வ் பண்ணலாம், ஆனால் சில்லுன்னு சர்வ் பண்ணால் இதை விட ரொம்ப எம்மியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோட அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.